எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ். வருஷ வருஷம் நெல் அறுக்கிறான்ல, நெல் அறுத்து கொண்டுகிட்டு வந்தா அதை மழையில வருஷ வருஷம் நனையுது இல்ல, அதை வெறும் சாக்க போட்டு மூடி வைக்கிறீங்க. அது வருஷ வருஷம் நனைஞ்சு நனைஞ்சு முளைச்சு போய் அந்த விவசாயிகள் கஷ்டப்படுறான்ல, அதுக்கான ஒரு கொட்டாய போட்டு கொடுக்கறதுக்கு யோக்கியதை கிடையாது. 80 கோடி செலவு பண்ணி நான் பேனா வைக்கிறேன்னு சொல்றீங்களே, இது அவமானம் இல்லையா? நான் கேட்கிறேன், ஒரு நிலத்துடைய அரசியல், அந்த நிலத்தில் முக்கியமாக இருந்தவங்க தலைவர்களாக இருந்தவர்களுக்கான நினைவுகளும் போற்றப்பட வேண்டியதுதானே? அப்படி ஒரு விஷயம் பண்றதுல நமக்கு என்ன பிரச்சனை? நீங்க, நான் என்ன கேட்கறேன், இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்க வேண்டாம், சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்குங்க. 3000 கோடி செலவு பண்ணி பட்டேலுக்கு சிலை வைத்த போது எதிர்த்து கடுமையா விமர்சனம் பண்ணிச்சு, அதை ஏற்க மறுத்துச்சு இதே திமுக. அப்ப அப்படின்னு சொன்னா இதை மட்டும் எப்படி ஏற்கிறீங்க? இதை மட்டும் எப்படி சரி? அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சவால் விடுறாரு, வச்சு காட்டுறான், யார் வந்து தடுத்து நிறுத்தி பாரு அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த ஆவின் விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுதும் எழுந்தது, ஆவின் பால் சைஸே சின்னதா இருக்கு அப்படின்னு. 3 ரூபாயை குறைச்சிட்டு நீங்க வந்து 70 மில்லியை வந்து கம்மி பண்ணா எப்படி நியாயம்? இந்த அரசு இலவசமா கல்வி கொடுக்குது இல்ல, அதுல மினிஸ்டர்ஸ் பிள்ளைங்கலாம் படிக்குதா? அதாவது உங்க பிள்ளைங்கலாம் கொண்டு போய் நீங்க மான் போர்டில் படிக்க வைப்பீங்க? அதாவது என்னோட பிள்ளைய எங்க படிக்க வைக்கணும்ன்றதோ, இல்ல உங்களோட பிள்ளைகள யாரோட பிள்ளைய எங்க படிக்க வைக்கணுமோ, அது அவங்களோட உரிமை. அப்படி கிடையாது. ஒரு அரசாங்கத்தை நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, இந்த பகுதியில இந்த ஊர்ல ஒரு ஆரம்ப கல்வி நிலையம் இருக்கா? பக்கத்துல இருக்கிற பணக்காரர்களை அணுகி அவர்களிடம் இருந்து நிதி பெற்று அந்த பள்ளிகளை சரி செய்து நடத்தவும்னு கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு அரசை நடத்துகிற நிர்வாகத்தினுடைய சரியான போக்கா இது? இலவச கல்விங்கிறது இப்படிதான் இருக்கணுமா? போய் ஹெட்மாஸ்டர் பிச்சை எடுக்கணுமா? அவர் இலங்கைக்கு போயிட்டு வந்தபோது சாப்பிட்டு அந்த ஆமை ஓட வைப்பாங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. தலைவர்களை பத்தி பேசும்போது அவர்கள் அடையாளமா நம்ம நினைக்கிறதெல்லாம் மாத்தி ஒரு இதுவா பேசுற மாதிரி. இல்லங்க தம்பி, நீங்க தான் அந்த சிறுமையை ஏற்படுத்தியது, அந்த ஈனத்தனத்தை செஞ்சது திமுக. கலைஞர் கருணாநிதியின் அடையாளம் பேனாவா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாங்கிற நிலையை உருவாக்கியது கலைஞர் மு. கருணாநிதி. அவர் பேனா என்ன எழுதிச்சு தமிழுக்கு? தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டா தமிழ் வாழ்ந்துருமா? வெறும் கொட்டேஷன் கொடுத்துட்டா? வணக்கண்ண. வணக்கம் தம்பி. முன்னாள் முதல்வர் மறைந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள், அவருக்கு வந்து மெரினாவில் வந்து ஒரு பேனா நினைவு சின்னம் அமைக்கணும், அரசாங்க தரப்புலேருந்து அது வெறும் பத்திரிகை செய்தி தான், அது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல அப்படின்னு ஒரு மறுத்தா கூட அதற்கான வேலைகள் நடக்குதுன்ற மாதிரியான தகவலும் வருது. முன்னாள் முதல்வர் திரைத்துறையில் ஒரு முக்கிய பங்காற்றியவர், அவருக்கான ஒரு நினைவு சின்னம் அதில், அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு புகைப்படங்கள் வந்து செய்தித்தாளில் வரும்போது பதட்டம் ஊட்டுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தஞ்சை மாவட்டத்தில் நெல்லை அறுத்து மூட்டையை கொண்டு வந்து விற்கிறதுக்காக கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அதை அந்த இடத்துல வந்து மேல் கூரை இல்லாமல் தஞ்சையில் இப்போ தொடர்ச்சியாக மழை பெஞ்சு அந்த நெல்லெல்லாம் முளைச்சி வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறது கண்ணீரை வரவழைக்குது. அந்த முளைச்சி வந்திருக்கக்கூடிய அந்த விதைகளை அள்ளிட்டு ஒரு தொழில் ஒரு விவசாயி கதறி கதறி அழுகிறாரு, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன் இனிமே அப்படிங்கிறார். அதாவது கொள்முதல் செய்கிற நெல்லை பாதுகாத்து வைப்பதற்கான ஒரு கொட்டாக போடுறது உங்களால் யோக்கியதை கிடையாது, உங்களுக்கு முடியல. இந்த அரசையும் சொல்கிறேன், சென்ற அரசையும் சொல்கிறேன். வருஷ வருஷம் நெல் அறுக்கிறான்ல, நெல் அறுத்து கொண்டுகிட்டு வந்தால் அதை மழையில் வருஷ வருஷம் நனையுது இல்லை, அதை வெறும் சாக்கை போட்டு மூடி வைக்கிறீங்க. அது வருஷ வருஷம் நனைஞ்சு நனைஞ்சு முளைச்சி போய் அந்த விவசாயிகள் கஷ்டப்படுறான்ல, அதுக்கான ஒரு கொட்டாய போட்டு கொடுக்கறதுக்கு யோக்கியதை கிடையாது. 80 கோடி செலவு பண்ணி நான் பேனா வைக்கிறேன்னு சொல்றீங்களே, இது அவமானம் இல்லையா? நான் கேட்கறேன். இல்ல, இப்ப நீங்க விவசாயிகளுக்கான அந்த வசதிகள் செய்யப்படலங்கிறத கண்டிக்கிறதும், அது வேணுன்ற கோரிக்கை முக்கியம், அது நிர்வாக ரீதியான விஷயம், அட்மினிஸ்ட்ரேஷன்ல அது நடந்திருக்கணுங்க சரி. அதே போல ஒரு நிலத்துடைய அரசியல், அந்த நிலத்துல முக்கியமா இருந்தவங்க அந்த தலைவர்களா இருந்தவர்களுக்கான நினைவுகளும் போற்றப்பட வேண்டியதுதானே? அப்படி ஒரு விஷயம் பண்றதுல நமக்கு என்ன கேட்கறேன், ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்க்க வேண்டாம், சேர்த்து தான் பார்க்க வேண்டியிருக்குங்க. இந்த மாநிலத்தில் அவ்வளவு விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு. இந்த ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷம் ஆச்சு, சென்னையினுடைய உட்கட்டமைப்புல கூட சாலைகளை கூட சரி செய்யல இது வரைக்கும். நீங்க எந்த சாலைக்கு வேணாலும் சென்னை உட்கட்டமைப்புல போங்க, எல்லாமே குண்டும் குழியா இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் வந்து கவர்மெண்ட்டை திட்டிகிட்டு தான் இருக்கிறான். அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு 80 கோடி ரூபாங்கிறது சாதாரண பணமா? யார் பணம்? மக்கள் வரி பணத்தில் 80 கோடி ரூபாய்க்கு ஒரு நினைவு சின்னம் வைக்கணுமா?
கோவில்கள் வைக்கக்கூடாது, சிலைகள் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன திராவிட சிந்தனையாளர்கள், நான் தந்தை பெரியாருக்கு 100 அடியில் சிலை வைக்கிறேன், இவன் 134 அடி வள்ளுவர் சிலை இருக்குது, அதுக்கு மேலே 1 அடி நான் வந்து பேனா வைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த சாதாரண மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, ஜீரணிக்க முடியாத ஒரு விடயம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே திமுக 3000 கோடி செலவு பண்ணி பட்டேலுக்கு சிலை வைத்த போது எதிர்த்து கடுமையாக விமர்சனம் பண்ணிச்சு, அதை ஏற்க மறுத்துச்சு இதே திமுக. அப்போ அப்படின்னு சொன்னால் இதை மட்டும் எப்படி ஏற்கிறீங்க, இதை மட்டும் எப்படி சரி? அப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா, நீ உங்கள் சொந்த பணத்தில் செய்யுங்க, யார் வேணான்றது, மக்களுடைய வரிப்பணத்தில் மக்களுக்கு நல்லது செய்யுங்கிறேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணி கொடுங்க. இங்கே வந்து இன்றைக்கி திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து என்ன கேடுன்னே தெரியலைங்க. ஒரு நாளைக்கு 3 தடவை கரண்ட்டு போகுது. என்னடான்னு கேட்டால், கரண்ட்டு வந்து அதிமுக பீரியடில் விலை அதிகமாக கொடுத்து வாங்கி மக்களுக்கு கொடுத்துட்டாங்க, அதுதான் நல்ல அரசுங்கிறேண்ணா. விலை அதிகமாக கொடுத்து வாங்கினானோ குறைச்சி வாங்கினானோ மக்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் பார்த்துக்கிட்டான்ல, அதை ஏன் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இப்போ வந்து ஆவின் பாலில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. 500 மில்லி பால் வாங்கினா அது வந்து 430 மில்லி தான் இருக்குங்கிறான். இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய சிக்கலாக போயிட்டுருக்கு. அது ஒரு வருஷத்துக்கு 807 கோடி ரூபா அதிலிருந்து லாபம் வரும். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஆவின் பால், 1.5 லிட்டர் பாலில் வந்து 370 மில்லியை நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா. இல்லை, அந்த குற்றச்சாட்டு வந்த உடனே ஆவின் நிறுவனம் வந்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்கெட்டில் தான் அந்த மாதிரி இருந்திருக்கு, மற்றதில் இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதற்கான தரக்கட்டுப்பாடுகள் சரியாக செய்யப்படும்ன்ற பதிலும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல அரசாங்கத்துடைய இதுதானே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறோம். இன்னொன்று, இப்போ பட்டேல் சிலை வைக்கிறதுக்கு எதிர்ப்பு கிடச்சி அதை கண்டுக்காமல் அவங்க செய்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து கலைஞருடைய நினைவுச்சின்னம் இருக்கும்போது இல்லை, அது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை அப்படிலாம் இல்லைன்ற ஒரு ஜனநாயகபூர்வமான பதில் இங்கே வருது. திமுக அப்படி கிடையாது, வருது அதே அவங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் சவால் விடுறாரு, வச்சு காட்டுறான், யார் வந்து தடுத்து நிறுத்தி பாரு அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த ஆவின் விஷயத்தை பொறுத்தளவில் இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுதும் எழுந்தது, ஆவின் பால் சைஸே சின்னதாக இருக்குது அப்படின்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? 3 ரூபாயை குறைச்சிட்டு நீங்கள் வந்து 70 மில்லியை வந்து கம்மி பண்ணால் எப்படி நியாயம்? இதை இப்படி தான் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கு நமக்கு. அப்போது நீங்கள் எல்லாத்துலேயுமே சரி செய்ய வேண்டிய விடயங்கள் நிறையா இருக்குது. இப்போ இங்கே வந்து யாராவது உங்களுக்கு வந்து இலவசமாக பஸ் பாஸ் கொடுன்னு யாராவது வந்து கேட்டாங்களா? நீங்கள் இலவசமாக வந்து நான் பஸ் பாஸ் கொடுக்குறேன்டான்னு, பெண்களுக்கு நான் இலவசமாக கொடுக்குறேன், நான் அவங்களுக்கு கொடுக்குறேன், இவங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீமுங்கிறது நல்ல விஷயம் தானே தம்பி? ஒரே ஒரு விஷயம், என்ன தவறு இருக்க போகுது? இல்லை, நான் தவறு, நீங்கள் இங்கே இருக்கிற பிறந்த இன்னொன்று, இங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்று நேரடி வரி செலுத்துகிறோம், இல்லை மறைமுக வரி செலுத்துகிறோம். நம்மளோட பணம் தான் அரசாங்கத்தில் போகுது. அந்த அரசாங்கத்திலேருந்து இலவச மருத்துவமோ, இலவச பேருந்து வசதி, இலவச கல்வியை வரட்டுமோ, இன்னும் சொல்ல போனால் ஒட்டு மொத்தமாக இல்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல 3, அது 3 தான் இலவசமாக கொடுன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், இலவச கல்வி கொடு இருக்கே, இலவச மருத்துவம் கொடு இருக்கே, அப்புறம் எதுக்கு தனியார் கல்வி நிறுவனங்கள்? இல்லை, இப்போது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம 19 சொல்லலாம், இன்னும் அதை வந்து நம்ம வலுப்படுத்தணும், சரி பண்ணணும் தாண்டி, இன்றைக்கி பிரைமரி எஜுகேஷன்லேருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும், கவர்மெண்ட் அரசு கல்லூரி வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கதானே செய்யுது. இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இருங்க ஒரு நிமிஷம். நம்ம தமிழ்நாட்டு இங்கே ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, 1996 இலவச கல்வி திட்டத்தின் அடிப்படையில் இந்தியா முழுதுமே 6 வயதுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி இலவசமாக கொடுக்கணுங்கிறது இந்தியன் கான்ஸ்டியூஷனோட முடிவு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முடிவுங்க. ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் முடிவின்படி இங்கே இருக்கக்கூடிய எந்த கல்வி நிறுவனம் 25% இந்த 6 வயதுலேருந்து 14 வயசு வரைக்கும் 3 கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருக்கக்கூடிய எந்த குழந்தைக்கு கல்வி கொடுத்துச்சுன்னு இந்த அரசுகள், இங்கே தமிழ்நாட்டில் வர்ற அரசுகள் யார் அதை வந்து சரி செஞ்சது? வெளியில் வந்து போர்டு வைக்கணுங்கிறான், 25% நாங்கள் இலவச கல்வி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு போர்டு வைக்கணும். சாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, 3 கிலோமீட்டர் சுற்றளவில் வருமானம் அவங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி யாராவது கொடுக்குறாங்களா? கொடுக்குறதில்ல. இப்போ இந்த வருஷம் மட்டும் அரசு பள்ளிகளில் 15 லட்சம் மாணவர்கள் வந்து எண்ணிக்கை அதிகம். ஒன்று, இங்கே சென்னையில் 1000 விளக்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆஃபீஸில் இந்த ஆர்டிஐ இதில் ரைட் டு எஜுகேஷனில் வந்து எந்தெந்த பள்ளிகளுக்கு வந்து நீங்கள் சேர்க்கணுமோ அதுக்கு ஒரு கேம்ப் வச்சு அந்த பசங்களை போய் சேர்க்கறதுக்கான உதவிகள் பண்ணாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கேன். நான் என்னென்னா, இல்லை நான் இல்லை அது அடுத்து நான் கேட்குறேன் ஒரு கேள்வி, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டு வாங்க. இந்த அரசு இலவசமாக கல்வி கொடுக்குதுல, அதில் மினிஸ்டர்ஸ் பிள்ளைங்கள்லாம் படிக்குதா? அரசு அதிகாரிகளோட பிள்ளைகள்லாம் படிக்குதா? இல்ல, எதுக்கு அவங்க எல்லாம் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? ஒரு அரசு இருங்க, ஒரு அரசு நேர்மையாகவும் உண்மையாகவும் மக்களுக்கு மிக சிறந்த சரியான கல்வியை கொடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த கல்வியை நோக்கி தானே நீங்க போகணும்.
அதாவது உங்க பிள்ளைங்கெல்லாம் கொண்டு போய் நீங்க மான் போர்டில் படிக்க வைப்பீங்க. அதாவது என்னோட பிள்ளைய எங்க படிக்க வைக்கணும்ன்றதோ இல்ல உங்களோட பிள்ளைகள யாரோட பிள்ளைய எங்க படிக்க வைக்கணுமோ அப்படி கிடையாது. அவங்களோட உரிமை அப்படி கிடையாது. ஒரு அரசாங்கத்தை நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, இந்த பகுதியில இந்த ஊர்ல ஒரு ஆரம்ப கல்வி நிலையம் இருக்கா, ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கா, ஒரு மேல்நிலை பள்ளி இருக்கா, உங்க பிள்ளைங்க படிக்கிறானா, ரொம்ப அது வந்து மலைமாற்ற உங்க பிள்ளைங்க படிக்கிறானா. இல்லங்க தம்பி, இது ஏற்பட இல்லாத வலதுசாரி சிந்தனை உள்ள ஒரு தன்மை. ஒரு அரசு, நான் தேர்ந்தெடுத்த அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு அரசு, இலவச கல்வியை, தரமான கல்வியை கொடுக்கணும், சமமான கல்வியை கொடுக்கணும், மருத்துவம் இலவசமாக கொடுக்கணும், குடிநீர் இலவசமாக கொடுக்கணும். இதில் மருத்துவம்னா, உனக்கு மருத்துவம் பார்க்கணும்னா அமெரிக்காவுக்கு போகிறதும், எனக்கு மருத்துவம் பார்க்கணும்னா உள்ளூரில் போய் பார்க்கணும், அப்படி இருக்கக்கூடாது. அது முறையான ஆட்சி கிடையாதுங்க. மருத்துவம் என்பது உலகத்தின் தலைச்சிறந்த மருத்துவம் இருக்கணும். இன்றைக்கி வந்து போய் ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி கல்வி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அங்கே வந்து எல்லா அரசு அதிகாரிகள் எல்லோருமே, கலெக்டர்லேருந்து எல்லாருமே தங்கள் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்க்கணும்னு சட்டம் போடுறானே எப்படி? அப்போ முறையான கல்வி இருக்குது, சரியான கல்வி இருக்குன்னா நீங்கள் அதுபோல் வந்து கல்வியை இலவசமாக கொடுங்க. இங்கே அந்த காமராஜ் காலத்திலேருந்து இருக்கிறத வந்து இலவசமான கல்விங்க அப்படின்னீங்கன்னா அதுதான் உங்கள் பிள்ளைங்கள்லாம் போய் படிக்க மாட்டேங்குது. ஏழை பிள்ளைங்க, கிராமத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்க பிள்ளைங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கணுமா? அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலோட கல்வி தரம் என்னவா இருக்குது? இப்போ கல்வி அமைச்சர் என்ன அறிவிச்சிருக்காரு தெரியுங்களா? கிட்ட 10,000 பள்ளிகள் தரமற்று கிடக்குது. அந்த பள்ளியினுடைய ஹெட்மாஸ்டர்ஸு பக்கத்தில் இருக்கிற பணக்காரர்களை அணுகி அவர்களிடம் இருந்து நிதி பெற்று அந்த பள்ளிகளை சரி செய்து நடத்தவும்னு கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு அரசை நடத்துகிற நிர்வாகத்தினுடைய சரியான போக்கா இது? இலவச கல்விங்கிறது இப்படி தான் இருக்கணுமா? போய் ஹெட்மாஸ்டர் பிச்சை எடுக்கணுமா? கல்வி நிறுவனங்களை, அரசு நிறுவனங்களை முறைப்படுத்தி நடத்த வேண்டியது அரசின் கடமை இல்லையா? அதில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் வந்து நான் செலவு வைக்கிறேன், நான் அது வைக்கிறேன், நான் இது வைக்கிறேன்னு ஒரு விளம்பர மாடல் அரசை ஏன் நடத்துறீங்கன்னு நான் கேட்குறேன். இதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம். இலவச கல்வி என்பது அனைவருக்கும் வந்து ஒரே கல்வியாக இருக்கணும். இலவச மருத்துவம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக. அதுக்கு எக்ஸாம்பிளாக நானே இருக்கணும். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அரசு மருத்துவமனையில் போய் மருத்துவம் பார்க்கணும். நம்முடைய கல்வி அமைச்சர் அவருடைய பிள்ளையை அரசு பள்ளியில் படிக்க வைக்கணும். அதுதான். அப்போ நான், நீங்கள் படிச்சிங்களான்னு தெரியாது, நான் அரசு பள்ளியில் தான் படித்து வந்தேன். அப்துல் கலாம் அரசு பள்ளியில் தான் படித்து வந்தார். மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியில் தான் படித்து வந்தாங்க. அப்போ அரசு பள்ளிகளுடைய தரத்தை நீங்கள் உயர்த்துவதற்கு என்ன முயற்சி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை 10,000 அரசு பள்ளிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்குன்னு கல்வித்துறை அமைச்சரே வந்து அறிவிக்கிறார். இதைத்தான் சரி செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க, இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஒவ்வொரு துறையாக நீங்கள் சரி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த அடிப்படையில் தான் விவசாயிகளுடைய சிக்கல் என்பது இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, அவன் கஷ்டப்பட்டு ரத்த வேர்வை சிந்தி கடனை உடனே வாங்கி விளைவிச்சு கொண்டு வந்த நெல் பூரா மழையில் நனைஞ்சு முளைக்குது. அதுக்கு ஒரு கொட்டாக உடவாக போட முடியாது. இப்போ நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். வட மாநிலங்களில் அதானி விவசாய பொருட்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்க போகிறான். அதை வாங்கிறதுக்கு முன்னாடியே பல டன் கொள்ளளவு கொண்ட, படிச்சிருப்பீங்க நீங்கள், கொள்ளளவு கொண்ட ஒரு பெரிய கலனை கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறேங்கிறான். அதுக்கு எதாக தான் இப்போ போராட்டம்லாம் நடந்துச்சு. அப்போது ஒரு பிரைவேட் நிறுவனம் பொருட்களை வாங்கிறது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அதுக்கான பாதுகாப்பு கொள்ளளவுக்கு தான் ரெடி பண்ணிக்கிறான்ல, அது போலலாம் ரெடி பண்ணணும். அதுதான் சரியான அரசு செயல்பாடு. நான் செலவு வைக்கிறேன், நான் கோயில் கட்டுறேன் அப்படிங்கிறது அரசு செயல்பாடு இல்லைங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இது குறித்து வந்து செய்தியாளர் சந்திப்பில் வந்து திரு சீமான் அவர்கள்ட்ட கேட்கும்போது நிறைய சொல்கிறார், அண்ணாவுக்கு நீங்கள் மூக்கு பிடிட்டப்பா வைப்பீங்களா, மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து மேக்கப் பாக்ஸ் வைப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஒரு அரசியல் காலத்தில் வந்து இது வேண்டாம், இந்த 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 முயற்சியை வந்து அரசு கைவிடலாம்னு சொல்லலாம், இந்த நிமிஷம் தேவையில்லை, இது செலவுன்னு சொல்ல, அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகளுக்கு செய்யலாம்னு கேள்வி கேட்கலாம். நீங்கள் பெரியாருக்கு வந்து நீங்கள் என்ன மூத்திரவாளியை போய் இதுவாக வடிவமாக வைப்பீங்களா அப்படின்னு கேட்குறதெல்லாம் வந்து ஒரு அரசியல் காலத்தில் ஒரு பெரிய இயக்கத்தை நடத்திட்டு இருக்க ஒரு தலைவர் பேசுகிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்படி பேசாமல் வேறு எப்படி பேசுறது? நீங்கள் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொன்னாவே பேனா தான் அவரோட சின்னம் அப்படின்னு சொன்னால், அவர் எழுதின குரல் ஓவியத்தை நாங்கள் வைக்கிறோம்னு வைக்க வேண்டியது தானே நீங்கள்? அவர் எழுதின நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தை நாங்கள் வந்து வைக்கிறோம்னு வைக்க வேண்டியதானே? பேனா தான் அவரோட சின்னம்னு அதுக்கு 80 கோடி செலவு பண்ணி நாங்கள் நினைவு தூண் அமைக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன நினைவு இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. பேரறிஞர் அண்ணா வந்து விரும்பி அவர் போட்டது வந்து மூக்குப்பிடி தான். அது அதனால தான் அவர் புற்றுநோய் வந்து இறந்தார். அவர் மேடைகளில் இங்கே தடவி வச்சிருப்பார், இப்படி மூக்கை இழுத்துக்குவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு ஒரு பெரிய மூக்குப்பிடி டப்பா வைக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினால்தான்
இவர்கள் இதை செய்ய மாட்டாங்க. அண்ணாவின் இல்லை, அண்ணாவின் அடையாளம்ங்கிறது இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாடு, அண்ணாவின் அடையாளமே தமிழ்நாடு தான். இப்படி இல்லை இல்லை, இப்படி பொதுவாக எல்லாரும் மேலே அவருக்கு ஒரு பார்வை இருக்கும்லண்ணே, நம்மளுடைய தமிழ் தலைவர் அடையாளம் வந்து கலைஞர் அடையாளம் பேனாவா இல்லை, மேதகு பிரபாகரன் அடையாளம்ங்கிறது வந்து மேதகு பிரபாகரன் அப்படின்னோடனே ஆமாக்குற இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன நாளைக்கு சீமானுக்கு வந்து நினைவுச்சின்னு வைக்கணும்னா அவர் இலங்கைக்கு போயிட்டு வந்தபோது சாப்பிட்டு வந்த ஆமை ஓட வைப்பாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போ இந்த தலைவர்களை பற்றி பேசும்போது அவர்கள் அடையாளமாக நம்ம நினைக்கிறதெல்லாம் மாற்றி ஒரு இதுவாக பேசுகிற மாதிரி இல்லைங்க தம்பி நீங்கள் தான் அந்த சிறுமையை ஏற்படுத்தியது, அந்த ஈனத்தனத்தை செஞ்சது திமுக. கலைஞர் கருணாநிதியின் அடையாளம் பேனாவா? பேனா இல்ல, அவர் அடையாளம் இல்லையா? அப்புறம் இல்ல இல்லங்க, ஒரு அடையாளம் இல்லையா? இல்லங்க, நான் சொல்ற அப்படின்னா எழுத்து அவர் அடையாளம், மூக்குப்பிடி அவர் அடையாளம் இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க, மூக்குப்பிடி அண்ணாவின் அடையாளம் இல்லையா? தமிழர்களுக்கு அந்த பேனா எழுதலையா? விரும்பி அண்ணா அவர்கள் போட்ட மூக்குப்பிடி டப்பா அண்ணாவின் அடையாளம் இல்லையா? விரும்பி மூக்குப்பிடி போட்டாரு, விரும்பி சாப்பிட்டாருங்கிறது கருணாநிதிக்கு அடையாளம் அவர் எதுவுமே கிடையாது, பேனா தான் நீங்க சொன்னீங்கன்னா. எதுவுமே கிடையாது, பேனா இல்ல, அந்த பேனா தமிழர்களுடைய வாழ்வியல்ல ஏற்படுத்திய மாற்றம் தான். என்ன சொல்லுங்க இல்ல, அதாவது பெரியாருடைய எல்லா கனவு சட்டமா மாத்துறது எந்த பேனா? எஸ்கியூஸ் மீ, தமிழ் வாழ்க அப்படின்னு எழுதி போட்டுட்டு தமிழர்களுடைய வாழ்வில் இருந்து கல்வியில் இருந்து அகற்றி, புரியுதுங்களா, தமிழர் ரெண்டு தலைமுறையை, தமிழ் எழுத படிக்க தெரியாத தலைமுறையை உருவாக்கியது கலைஞர் கருணாநிதி அவர்கள். இதை மறுக்கிறதுக்கு யாராக இருக்கான்னு வர சொல்லுங்கள். இன்றைக்கு தமிழ் பிள்ளைகள், ரெண்டு தலைமுறை பிள்ளைகள், எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் இருக்குது. சட்டம் இயற்ற இடத்துலையும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இருந்தாங்க, இயற்றிய சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற இடத்துலையும் அவங்க தான் இருந்தாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்க முடியாது, ஆனால் தமிழ்நாட்டில் தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்கலாங்கிற நிலையை உருவாக்கியது கலைஞர் மு கருணாநிதி. அவர் பேனா என்ன எழுதிச்சு தமிழுக்கு? தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டால் தமிழ் வாழ்ந்துருமா? வெறும் கொட்டேஷன் கொடுத்துட்டா? அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற வேலைகளை, பொருளற்ற வேலை செய்யலை செய்யாதீங்கிறதுக்காக, அதை செய்ய விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொன்னதே ஒழிய, அதுக்காக எம்ஜிஆரை தாழ்த்துவதற்கோ அண்ணாவை தாழ்த்துவதற்கோ ஜெயலலிதா அவர்களை தாழ்த்துவதற்காகவோ சொன்ன விஷயம் இல்லை. இதை வந்து ஒரு நையாண்டி பண்ணுவதன் மூலமாக இந்த வேலையை தடுத்து நிறுத்தணுங்கிறது தான் நோக்கமே ஒழிய, யாரையும் காயப்படுத்துவது நோக்கம் கிடையாது. ஆனால் இப்போ மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போன்றவர்கள் இது போன்று பேசுவதை உடனே நிறுத்திக்கணும். ஒன்று, அவர் ஆனால் பட் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னா, நம்ம ஐயா அதாவது ஒருத்தருக்கு ஒரு தடவை தான் சூடுபட முடியும். அவர் வந்து நம்ம மதிப்புக்குரிய தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து அவர் வந்து கேட்டார், உங்களுக்கு திராணி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை எதிர்த்து தேர்தலில் நின்று வெற்றி அடைஞ்சிருங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த பதிலுமே சொல்லலைங்க. ஆனால் அவர் ஒரு பதில் சொல்கிறதுக்கு ஒரு வேலை செஞ்சார். அது என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த தொகுதியில் அட்ரஸ் இல்லாத ஒரு ஆளை செலக்ட் பண்ணார். செலக்ட் பண்ணி ஜெயக்குமாரை எதிர்த்து நிற்க வச்சார். ஜெயக்குமாரை எதிர்த்து நிற்க வச்சு அந்த அட்ரஸே இல்லாத ஆளை வெற்றியடைய வச்சு அதே தொகுதியில் மீட்டிங் போட்டு ஜெயக்குமாருக்கு சொன்னார், வாயை வந்து விடக்கூடாது, புரியுதா? உன்னை தோக்கடிக்கிறதுக்கு நான் தேவை கிடையாது, உன் தொகுதியில் அட்ரஸ் இல்லாத என்னுடைய கடைசி தொண்டம் போதும் உனக்கு, மூடிக்க இதோட அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வந்து புத்தி கொடுக்கறதுக்கு ஒரு புத்தி வேணுமா? வரலாறுல வாயால் தானே இந்த மு க ஸ்டாலின் இந்த செருப்படி வாங்கினீங்க நீங்கள். திரும்பவும் உங்களுக்கு ஏன் இந்த பேச்சு? நாய் அடக்கம் நாவு அடக்கம் இல்லாமல் நான் கேட்குறேன். ஏன் சீமானுடைய அடையாளம் ஆமகரி சாப்பிட, அது வந்து இணையதளங்களில் இணையதள தம்பிகள் ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயம். அதுக்காக இப்போ வந்து ஐயா வைகோ அவர்கள் வந்து சொன்னாங்க, நான் போய் மான்கறி சாப்பிட்டேன் அப்படின்னாங்க, அதனால் வைகோ அவர்களை மானுன்னு சொல்கிறதா? நான் கூட தான் போயிருந்தேன், ஈழத்துக்கு நான் போயிருந்தேன், இட்லிக்குள்ளே சிக்கன் வச்சு சமைச்சு கொடுத்தாங்க, அது அவங்களோட இயல்பான சமைச்சு கொடுக்குற ஒரு இது. அதுபோல தான் வந்து ஆமக்கறி சாப்பிட்றங்கிறது இங்கே இருக்கிறவங்களும் தான் ஆமக்கறி சாப்பிட்றாங்க. அதனால் இந்த மாதிரி பேசுவதை ஐயா ஜெயக்குமார் போன்றவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஒரு பேச்சு அதுக்கு அது வந்து ஒரு காரணத்துக்கு இருக்கணும். இப்போ நான் சொல்கிறேன்ல, எம்ஜிஆரை தாழ்த்துவது நோக்கம் கிடையாது, ஜெயலலிதாவை தாழ்த்துவது நோக்கம் இல்லை, அண்ணாவை தாழ்த்துவது நோக்கம் இல்லை, நாங்கள் உயரிய மரியாதை அவர்கள் மேலெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோம். இந்த பேனா வைக்கிற சம்பவத்தை நம்ம கிண்டல் பண்ணுவதன் மூலமாக அதை நிறுத்திடலாங்கிறது தான் நோக்கமே ஒழிய, இவர்களை கிண்டல் பண்ணுற அப்போ பெரியாரை வந்து கிண்டல் பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? அது ஒரு சட்டையருங்க, அது அரசியலில் ஒரு ஸ்டைல். அது அந்த சட்டையர் பண்ணுவதன் மூலமாக இதை தடுத்து நிறுத்தி விட வேண்டுங்கிறது தான் நோக்கமே ஒழிய, இவர்களையெல்லாம் வரலாற்றில் இழிவு செய்ய வேண்டும், காயப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சத்தியமாக கிடையவே கிடையாது. ரொம்ப நன்றிண்ணே, எப்போதுமே உங்கள் கருத்துக்கள் அப்படி வந்து ரொம்ப ஒரு ஆணித்தரமாக இருக்கும். இந்த முறையும் நேர்காணல் அப்படி தான் இருந்துச்சு. மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறும். நன்றி. நன்றி, வணக்கம் தம்பி.